வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் கொடிகாமம் புதூர் சந்தி பகுதியில் நேற்று மாலை 5 மணியளவில் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொடிகாமத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஹயஸ் வேனும் எதிர் திசையில் பயணித்த கப்ரக வாகனமும் மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான ஹயஸ் வாகனம் பலத்த சேதங்களுக்குள்ளாக்கியதுடன் இவ்விபத்தில் எதுவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவிப்பதற்கான காரணமான கப்ரக வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி நகர பகுதியில் இயங்கும் சாராய கடை ஒன்றின் அனுமதி பத்திரம் முன்னாள் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் ஜுவதி ஒருவருக்கு வழங்கியமை தொடர்பில் அம்பலமாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவரு கூறிய கோட்டாவில் குறித்த சாராய அனுமதி பத்திரம் ஜுவதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், எதற்காக சாராய அனுமதி பத்திரத்தை குறித்த ஜுவதிக்கு வழங்கினீர்கள் என்று கேட்டபோது, குறித்த ஜுவதிக்கு அம்மா அப்பா இல்லை என்ற காரணத்தால் சாராய அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுத்தேன் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதத்தின் மூலம் எழுதி தனக்கான சாராய பார் கோட்டாவின் உரிமத்தை குறித்த ஜுவதிக்கு கொடுக்குமாறும் அறிவுறுத்தி இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணைகளை கொள்ளப்பட்டி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கை மின்சார தனியார் நிறுவனத்தின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த 27ஆம் தேதி கொள்ளப்பட்டி போலீசார் கோட்டை நீதிவானுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் கோட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இலங்கை மின்சார நிறுவனத்தின் நலன்புரி பிரிவுக்கு சொந்தமான வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனம் பழுதுபார்ப்பு பணிக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்தே இவ்வாறு பயன்படுத்தப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த வாகனத்திற்கு சாரதியாக செயற்பட்டவரே இந்த வாகனத்தை எடுத்து சென்றுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முதலில் வாகன திருத்துமிடம் ஒன்றுக்கு எடுத்து செல்லப்பட்ட இந்த வாகனம் மறுநாள் கொரப்பதானை பகுதியில் மரண வீடொன்றுக்கு செல்வதாக கூறி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நாமலின் பிரச்சார நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லங்கா எலக்ட்ரிசிட்டி தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மொண்டிரோ ஜி போன்றே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பாண்டிருப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் புதையில் தோண்டிய குற்றச்சாட்டில் ஐவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த ஐவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ஐவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு புதையில் தோண்டிய போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த ஐவரிடமிருந்து புதையில் தோண்டுவதற்கு பயன்படுத்திய பூசை பொருட்கள், மண்வெட்டி, அலவாங்கு உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐநா பொதுச்சபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் போர்த்துக்கல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இக்கருத்தை ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பேசும்போது சந்தேகத்திற்கு இடமின்றி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உலகளாவியத்திற்கின் பிரதிநிதித்துவத்தை விரிவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பிரேசில் மற்றும் இந்தியாவின் கோரிக்கையை ஆதரிப்பதாகவும் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் முயற்சிகளை ஆதரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டு பெறும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி 148 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளனர் என அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைநகர் காத்மாண்டுவை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கை மூழ்கடித்து 2 நாட்கள் கடுமையான மழைக்கு பின்னர் நேற்று 50க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை இதுவரை 3600 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் மீட்பு பணிகள் விமானங்கள் மற்றும் படகுகளில் தொடர்கின்றன. மேலும் காத்மாண்டுவின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் பெரும்பாலான முக்கிய நெடுஞ்சாலைகள் மண் சரிவுகளால் புதையுண்டு போயுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நியூசிலாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. காலையில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் 154 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ளது. 4வது நாள் 8 நேர முடிவில் டிம் சவுத்தி 5 இலக்கு இழப்புக்கு 199 ஓட்டங்களை பெற்றிருந்ததோடு அந்த அணி 81.4 பந்து பரிமாற்றங்களில் 360 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்தது. முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி சற்று சிறப்பாக விளையாடினாலும் இலங்கை அணி தோல்வி அடையாமல் இலங்கை களத்தடுப்பாளர்களால் பல பிடிகளை தவறவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.